திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அல்லது பாசிட்டிவாக இருக்குன்னா, நெகட்டிவாக இருந்தால் அந்த பொருள்களை தானம் பண்ணணும், பாசிட்டிவாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ திருவாதிரையில் பிறந்தவர் சிவபெருமான். அப்போ சிவபெருமான் போட்டால் வந்து திருவாதிரை பாசிட்டிவாக உள்ளவங்க வச்சுக்கணும், ஜென்ம நட்சத்திரத்தில் உள்ளவங்க வச்சுக்கிட்டால் அப்படியே மனக்குழப்பம் ஏற்படும், ரைட்டுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி வந்து திருவாதிரைக்கு வச்சு, அப்போ இந்த சிட்டுக்குருவியை நீங்கள் வந்து டெய்லி பார்க்கலாம் அல்லது சிட்டுக்குருவிக்கு உணவு வைக்கலாம். திருவாதிரை பாசிட்டிவாக உள்ளவங்க அதை செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் கிடைக்கும். நெகட்டிவாக இருந்தால் சிட்டுக்குருவிக்கு நீங்கள் உணவு வைக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். அந்த வாழைப்பழத்தை நீங்கள் பாசிட்டிவாக உள்ளவங்க சாப்பிட்லாம், நெகட்டிவாக உள்ளவங்க தானம் செய்யலாம். இதை நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்கு பார்த்திங்கன்னா ஆண் நாய், அந்த நாய்க்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம். அது திருவாதிரை பாசிட்டிவாக உள்ளவங்க திருவாதிரை ஆண் நாய்க்கு நீங்கள் விலங்குக்கு ஏதாவது உணவு கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த ஆண் நாய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது, நெகட்டிவாக உள்ளவங்க கொடுக்கக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.